ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட அலெக்சா பிளேஸ்லேருந்து. ஸோ அலெக்சா பிளேஸ் ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன சேட் நியூஸ் கூட. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளேஸ் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒரு ஃபஸ்ட்டு சைல்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த வரப்போ December 2023 பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் குழந்தைய பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் சேட் நியூஸ் என்னென்னா அஃப்கோர்ஸ் நீங்களே வந்து புரிஞ்சிருப்பீங்க, அதாவது அவங்க ப்ரெக்னென்ட் இருக்காங்கன்னா நம்ம அவங்களோட ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து லேட்டாக பார்ப்போம். ஸோ இப்போதுக்கு அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தெரியல, அப்டேட் எல்லாமே வரல, இது நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. ஸோ மேபி அவங்களோட ரிட்டர்ன் நம்ம வந்து லேட்டாக வந்து பார்ப்போம். ஆல்சோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு. அண்ட் அது என்னென்னா, ஸோ உங்களுக்கு ஞாபகம் கூட நினைக்கிறேன், செத்தான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ரோமன் ரைன்ஸை அட்டாக் பண்ணியிருப்பாரு, அந்த ஃபீல்டில் இருக்கும்போது பெட்ரேல் பண்ணியிருப்பார். அண்ட் அன்றைக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6வது மாதம் 2ஆம் தேதி அண்ட் 2014. அண்ட் வரப்போகிற ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரோமனுக்கான 1000 டே செலிப்ரேஷன் நடக்கும்போது 6வது மாதம் 2ஆம் தேதி அண்ட் 2023. ஸோ அந்த டேட் அண்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அண்ட் இதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பேசப்படுது, அகெயின் நம்ம வந்து இன்னொரு பெட்ரேல் பார்க்க போகிறோமா? எஸ் இதே டேட்டில் இதே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து நம்மளோட செத்தோன்ஸ் பெட்ரேல் பண்ணார். அண்ட் வரப்போட இந்த செலிப்ரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எது பெட்ரேல் வந்து நடக்க போகுது, அந்த மாதிரி பார்த்தா ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நண்பா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அன்றைக்கி நடந்தது அதே டேட் அதே மாதம் திரும்பி இங்கேயும் வந்து என்ன நடக்குமான்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நேற்று நம்ம வந்து செத்ரான்ஸோட என்ட்ரன்ஸ் பார்த்தோம்ல, அவர் வந்து சீல்டு மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கான கதை என்ன? ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பிளாக் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் வந்து செத்ரான்ஸ் தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க டபிள்யூட ஆஃபிஷியல் கிட்ட. ஸோ இந்தமாதிரி நான் வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் பண்ணணும் வந்து அவங்க தான் வந்து அதாவது அவங்க தான் பார்த்து கேட்டிருக்காங்க நான் வந்து இதுமாதிரி என்ட்ரஸ் பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூட ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ட்டுக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கும் வந்து அது பிடிச்சிருக்கு, ஏன்னா செத்ரான்ஸ் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் செத்ரான்ஸும் கொண்டாடுறாங்க. ஸோ அதே மூலியமாக பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸும் நான் வந்து இந்தமாதிரி பண்ணிக்கிறேன்னு வந்து கேட்டிருக்காங்க, அவங்களும் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் இது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டீமோட இது ஐடியா கிடையாது, இது வந்து நம்மளோட செத்ரான்ஸோட ஐடியா தான். ஸோ இந்தமாதிரி அவர் வந்து க்ரௌட் மூலியமாக வந்து சீல்டு மாதிரி என்ட்ரன்ஸ் பண்ணுட்டு. அண்ட் ஆல்சோ நம்மளோட பிரான்ஸ் டூமல் ரிலேட்டட் பார்த்தா ஒரு அப்டேட் வந்து அண்ட் பிரான்ஸ் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மேபி இப்போ வந்து ஒரு சின்ன இன்ஜுரியில் இருக்காருன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதனால தான் பார்த்தா நீங்கள் வந்து இன்னும் பிரான்ஸ் ஸ்டோன் வந்து டெலிவிஷனில் வந்து பார்க்கல. இப்போ ரீசென்ட்லி கூட பார்த்தீங்கன்னா ரிக்கோசியை நம்ம வந்து தனியாக தான் பார்த்துருக்கோம். ஸோ பிரான்ஸ் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சின்ன இன்ஜுரியில் இருக்காரு, இன்னும் கம்பெனி எப்போ வரும் வந்து அப்டேட்ஸ் இன்னும் சரியாக வரல. அந்த இன்ஜுரியே வந்து பெரிய இன்ஜுரியானு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இப்போதுக்கு கரண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா மேபி அவர் வந்து ஏதோ இன்ஜுரியில் இருக்காருன்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் அந்த இன்ஜுரி அவ்வளோ பெருசாக இல்லைன்னு தான் சொல்லப்படுது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஸ்காட்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கன்டயர் பற்றி. ஸோ ட்ரூ ஃபேன்ஸாக பார்த்தா அடிக்கடி வந்து கேட்டுருப்பீங்க, ஸோ ட்ரூ எப்போ தான் வர போகிறாருன்னு. ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் வந்து இது பண்ண தேவையில்லை. ட்ரூவோட ரிட்டர்ன் பார்த்தா கூடிய சீட்டில் நடக்க போகுதுன்னு வந்து சொல்லப்படுது, டைம் வந்து வந்துடுச்சுன்னு வந்து சொல்லப்படுது. இப்போ பார்த்தா நம்ம வந்து மணி இந்த பேங்க் வந்து பார்க்க போகிறோம். எஸ் மணி இந்த பேங்க்லேயே பார்த்தா சான்சஸ் இருக்குது. ஆல்சோ மணி இந்த பேங்க் பார்த்தா யூகேயில் நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எஸ் நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா மணி இந்த பேங்க் இதில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லைனா வந்து மணி இந்த பேங்க் பேப்பர் நடக்கலை அங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை மணி இந்த பேங்க் அப்புறம் பார்த்தினா அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் நம்மளோட ட்ரூவோட ரிட்டர்ன் பார்த்து நம்ம வந்து கூடிய சீட்டில் பார்க்க போகிறோம். ஆல்சோ ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பிராக் லெஸ்னர் வர்சஸ் கோடி ஓட்ஸ்க்கான Part 3 மேட்ச் வந்து நடக்கலாம். நம்ம வந்து வந்து பிரே வைட் வர்சஸ் கோடி ஓட்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்ப்போம் சமர் ஸ்லாமில். அந்த மாதிரி பார்த்தா ஒரு அப்டேட் வந்து நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் ரெஸ்லிங் பிளாக் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் வந்து கரண்ட் பிளானில் இது கோடி வர்சஸ் பிரே வைட் வந்து பண்ணுற மாதிரி இல்லை வரப்போ சமர் ஸ்லாமில். எஸ் ஏன் பிரே வைட் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் நடக்காதுன்னா பிரே வைட் வந்து இப்போ எந்த பிராண்டில் இருக்க போகிறாரு பார்த்தா இன்னுமே வந்து அதே வந்து டிசைட் ஆகலை. அதே பார்த்தீங்கன்னா இன்னும் டபிள்யூ பார்த்து டிசைட் பண்ணல போல. அண்ட் ஆல்சோ அலெக்சா பிளேஸ் கூட வந்து வந்தாங்கன்னா பிரே வைட் கூட தான் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அங்கல் ஓடி அந்தமாதிரி எல்லா பிளான்ஸும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ எஸ் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா கோடி வர்சஸ் பிரே வைட் வந்து வரப்போ சமர் ஸ்லாமில் வந்து நடக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மேட்ச் நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா சாரி, இந்த மேட்ச் வந்து நடக்கிற மாதிரி இல்லை. ஆல்சோ எந்த மேட்ச் வந்து நடக்கிற மாதிரி இருக்குன்னா ரீசெண்ட் டைமில் பார்த்தா ஒரு பெரிய அப்டேட் வந்துருக்கு. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி பேக் ஸ்டைல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது என்னென்னா வரப்போ சமர் ஸ்லாமில் நம்மளோட ரேட்டடாக சூப்பர் ஸ்டார் ஏஜ் வர்சஸ் கேரன் க்ராஸ்க்கான மேட்ச் வந்து சமர் ஸ்லாமில் பண்ணலான்னு வந்து டபிள்யூ பார்த்தா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து டேபிளில் இன்னுமே பார்த்தா அந்த மேட்ச் வந்து வச்சுருக்காங்க பண்ணலாமா இல்லையான்ட்டு. பட் இன்னும் பார்த்தா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் எஸ் மேபி நீங்கள் வந்து வரப்போ சமர் ஸ்லாமில் வந்து பார்க்கலாம், ஆனால் சான்சஸ் ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலி நான் வந்து இந்த மேட்ச் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா கேரன் க்ராஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, அவர்
அவர் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து அவர் ரிங் ஸ்கில்லு வந்து அவ்வளோ இல்லை. மெசன்ட் அவரை வந்து பார்க்குறாங்கன்னா கேரன் க்ராஸை ஸ்கார்லெட்டால் தான் பார்த்தா பாதி பேர் கேரன் க்ராஸை பார்க்குறாங்க. ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வர இப்போ சமர் ஸ்லாமில் கேரன் க்ராஸ் வர்சஸ் எஜுக்கான மேட்ச் நீங்கள் வந்து பார்க்க விரும்புகிறீங்களா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கனா இன்னொரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அது என்னென்னா, ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்ல, ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் 2023 பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இது வந்து நடந்தது. அண்ட் இங்கே வந்து என்ன அப்டேட் வந்துருக்குன்னா, ஸோ டபிள்யூஇ சவுதி அரேபியா ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் டபிள்யூஇ வந்து பேப்பர் பண்ணியிருக்காங்களே, அந்த நடந்த பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹையஸ்ட் வியூவர்ஷிப் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இதை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா நம்ம வந்து அங்கே பிளட்லைனோட இது பார்த்தோம், சம்பவம் பார்த்தோம், ஆல்ரெடி அது வந்து ரூமராகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் சான்சஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தா க்ரௌன் ஜுவல் தான் வந்து அதிகமாக வந்து வியூவர்ஷிப் கெயின் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் சவுதி அரேபியாவில் நடந்த பேப்பரை விட இது ரீசெண்ட் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வியூவர்ஷிப் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க, ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். அண்ட் நண்பா இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் டைம் ஃபேன் அப்டேட். நம்மளோட பீஸ்ட் இன் கார்டர் பிளாக் லெஸ்னர் வர்சஸ் நம்மளோட சேத் ஃபிகிங் ரால்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்க போதா இந்த வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் பற்றி. ஸோ ஒரு வாட்டி நான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் லெஸ்னர் வந்து கோடி அடிச்சு தோக்காச்சுட்டு அவர் வந்து மேபி வேர்ல்டு டைட்டில் பின்னாடி வந்து பக்கம் போகலான்ட்டு. பட் இப்போ அந்த மாதிரி தெரில. இப்போ நம்ம பார்த்தோம் கோடி சேலஞ்ச் வந்து பண்ணிட்டாரு பிளாக்கை. அண்ட் இப்போ அப்டேட் கூட வந்துருக்கு. ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் வர்சஸ் செத்வான்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கிற மாதிரி இல்லை. அண்ட் எஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு டைட்டில் பின்னாடி வந்து போகிற மாதிரி இல்லைன்னு தான் வந்து அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஸோ எஸ் நீங்கள் வந்து பிளாக்கை வேர்ல்டு சாம்பியனாக பார்க்க விரும்புறீங்கன்னா இப்போதுக்கு அது வந்து நடக்கிற மாதிரி தெரில. கரண்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து அந்த டைட்டில் வந்து ஜெயிக்கிற மாதிரி இல்லைன்னு தான் அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஸோ மேபி ஃபியூச்சரில் நடக்கலாம். பட் இப்போதுக்கு கரண்ட் பிளானில் பிளாக் அந்த டைட்டில் பக்கம் போகிற மாதிரி இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது, நம்ம அடுத்த அப்டேட் வீடியோ பார்ப்போம். அண்ட் மேபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட அருவா சிட்டி செகண்ட் சேனலில் பார்த்து ஒரு முக்கியமான வீடியோ வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் சொல்லோ தான் சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்போம்.